ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நோன்பு இருப்பதனால வீட்டையெல்லாம் க்ளீன் பண்ணி ஃப்ரிட்ஜையும் க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி இறங்கியிருக்கேன். நோன்புக்கும் ஒரு நாளைக்கு முந்தி தான் ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணினேன். வீட்டில் பல வேலைகள் இருந்ததுனால இந்த வீடியோவை உடனே போடுறதுக்கு முடியல. எதுவுமே அதிகமாக செய்ய முடியாமல் அப்படியே வேலை நடந்துகிட்டே இருக்குது. பாருங்கோ, எங்கள் வீட்டு ஃப்ரிட்ஜ் எவ்வளோ அடைஞ்சி இருக்குதுன்னு. என்னெல்லாம் இருக்குது, எல்லா ஐட்டம்ஸையும் ஃப்ரிட்ஜில் தான் நம்ம கொண்டு வைப்போம். ஒரு பொருளுக்கு மேலே இன்னொரு பொருள் அப்படிங்கிற மாதிரி ஃப்ரிட்ஜை ஃபுல்லாக்கி தான் எப்போவுமே வச்சுருப்போம். ஃப்ரீசரை பாருங்கள், அதுவுமே ஃபுல்லாக இருக்குது. எங்கள் வீட்டு ஃப்ரிட்ஜு சின்ன ஃப்ரிட்ஜு தான். நமக்கு பெரிய ஃப்ரிட்ஜ் வந்தாலும் இதுதான் நிலைமை. ஃப்ரிட்ஜிலையுமே எந்த பொருட்களுமே இல்லை. நோன்பு வரையினால இனி தான் பொருட்கள்லாம் வாங்கி வைக்கணும். ஃப்ரிட்ஜில் வெஜிடபிள் ஐட்டம்ஸ் வச்சுருப்பேன். ஃப்ரிட்ஜ் டோரில் எசன்ஸ், முட்டை இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணக்கூடிய ஐட்டம்ஸ் அதில் வச்சுருப்பேன். வீடியோவின் ஆரம்பத்திலே பார்த்துருப்பீங்க, ஃப்ரிட்ஜு மேலேயும் பொருட்கள் இருந்து. ஃப்ரிட்ஜில் இருக்கக்கூடிய பொருட்கள் கொஞ்சமாக கேரட்டும் கொஞ்சம் சிக்கனும் இருக்குது. இதை வச்சு இன்றைக்கி ஏதாவது கறி வைக்கணும். ஃபஸ்ட்டு ஃப்ரிட்ஜில் இருந்து எல்லா ஐட்டம்ஸையும் வெளியில் எடுத்துடலாம். ஃபுல்லாக இந்த மாதிரி க்ளீன் பண்ணினீங்கன்னா புது ஃப்ரிட்ஜு போல் இருக்கும். நமக்கு நோன்புக்கு முன்னாடியே எடுத்த வீடியோ, நோன்பில் தான் போட முடியுது. இன்றைக்கி இஃப்தாருக்கு என்ன ஜூஸ் ரெடி பண்ணுதோ அப்படிங்கிற வீடியோவும் இந்த வீடியோவின் லாஸ்டில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சிஸ்டர். நான் ஃப்ரிட்ஜ் டோரை தான் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணி அதனுடைய பாக்ஸ் எல்லாம் நல்லா கழுவி வெயிலில் காய வச்சு ஃபிட் பண்ணுதேன். எல்லா இடமும் நல்ல ஒரு துணியை வச்சு நல்லா தொடச்சி எடுத்துக்கலாம். அப்போ தான் புது ஃப்ரிட்ஜு போல் நல்லா நீட்டாக பிரைட்டாக இருக்கும். இந்த பாக்ஸெல்லாம் டோரில் கிளிக் பண்ணும்போது பொறுமையாக தான் கிளிக் பண்ணணும். நல்லா ஸ்பீடாக நீங்கள் வேலை பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸினுடைய எண்டு உடையதுக்கு சான்ஸ் இருக்குது. உடஞ்சிட்டுனா ஃபிட் ஆகாது. ஃப்ரிட்ஜை இந்த மாதிரி க்ளீன் பண்ணி 10 நிமிடம் டோர் ஓப்பனில் வைக்கலாம். ஒரு சில பொருட்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு வாங்கியிருக்கு, அது என்னெல்லாங்கிறத பார்த்து அந்தந்த பாக்ஸில் போட்டு வைக்கலாம். அது வரைக்கும் ஃப்ரிட்ஜியுமே ஓப்பனில் இருக்கட்டும். இன்றைக்கி மசாலா பேக்கிங் பண்ணக்கூடிய வேலையும் இருக்குது, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். பச்சரிசி மாவு திரிச்சு வந்திருக்கு, இதையும் ஒரு பாக்ஸில் வச்சிடலாம். இந்த பச்சரிசி மாவை ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறதில்லை, வெளியில் தான் வைப்போம். இது 6 மந்த் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். இந்த மாவில் இடியாப்பம், ரொட்டி, புட்டு இதெல்லாம் செய்யலாம். இந்த பேக்கிங் என்னங்கிறத பார்க்கலாம். வாவ், கூனி கருவாடு. இந்த கருவாடுமே நல்லாயிருக்கும். தேங்காய் போட்டு சம்பல் மாதிரி வைக்கலாம். லைட்டாக இந்த கருவாடை வறுத்து வச்சிங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், அதிக ஃப்ளேவராட்டும் இருக்கும். ஒயிட் ரைஸுக்கு நான் சொன்ன மெத்தடில் வச்சு ரசம் வச்சு சாப்பிடணும். இதையுமே ஒரு பாக்ஸில் அடைச்சி வச்சுட்டேன். அடுத்து இந்த பேக்கில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். வாவ், பிரெட் வந்திருக்கு. நோன்புக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிரெட் சிக்கன் ரோலெல்லாம் செய்யலாம். இதை ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ணணும். அடுத்து ஒரு கீஸில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இதில் மலக்கறி ஐட்டம்ஸ் இருக்குது. நல்லா ஃப்ரெஷ்ஷான மல்லிக்கீரை, புதினா கீரை, கேப்சிகம். புதினாவும் மல்லிக்கீரையும் அதிக ஃப்ளேவராக இருக்குது. இந்த கீரை வகைகளை வேறு வேறு பாக்ஸில் தான் வச்சு வைக்கணும். நான் இதனுடைய தண்டெல்லாம் எடுக்காமல் இப்படியே வச்சுருவேன். நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும். 1 வீக் வரைக்கும் இந்த கீரை வகைகள் கெட்டு போகாமல் இருக்கும். கீரை வகைகள் வைக்கும்போது பாக்ஸில் கீழேயும் மேலேயும் நியூஸ் பேப்பர் அல்லது டிஷ்யூ பேப்பர் வச்சு இப்படி க்ளோஸ் பண்ணி வச்சிங்கன்னா அதனுடைய வியர்வை தண்ணி பேப்பர்லேயே ஆகும்போது கீரை வகைகள் அழுகிறதுக்கு சான்ஸ் இருக்காது. பேப்பர் வைக்காமல் வச்சிங்கன்னா குயிக்காக அழுகிரும். வெங்காயம், உருளைக்கிழங்கு, பூடு இது எல்லாமே ஓப்பன் பிளேஸில் தான் வைக்கணும். காற்றோட்டமான இடத்துல வெங்காயத்தை வச்சிங்கன்னா வெங்காயம் கெட்டு போகாது. நீல பச்சை மிளகாய் கிடச்சிருக்கு, இதை ஒரு பாக்ஸில் வச்சிடலாம். இந்த மிளகாயில் அதிக காரம் இருக்காது. அதிக காரம் உள்ளது குண்டு மிளகாய், பச்சை மிளகாய் தான் அதிக காரம் இருக்கும். 2 கேப்சிகமும் இருக்குது. கையோடி மசாலா ஐட்டம்ஸும் பேக்கிங் பண்ணிட்டோம்னா இதனுடைய வேலை முடிஞ்சு அடுத்து ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடிய ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணிடலாம்.
ஃப்ரிட்ஜை நல்லா க்ளீன் பண்ணி எல்லா ஐட்டம்ஸுமே உள்ளாடி வச்சுட்டேன். இப்போ பார்க்கறதுக்கு நல்லா நீட்டாக இருக்குது. ஃப்ரிட்ஜை ஆன் பண்ண வேண்டியதான். ஃப்ரிட்ஜை ஆன் பண்ணிட்டேன். வாவ், நல்லா சூப்பராக புது ஃப்ரிட்ஜு போல் இருக்குது, பார்க்கவே தெரியுது. இந்த மாதிரி அடிக்கடி நம்ம வீட்டு ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணணும்னா ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கக்கூடிய பொருட்களுமே எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், கெட்டு போகாமலும் இருக்கும். ஃப்ரிட்ஜை எப்போவுமே ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணி இருக்கக்கூடாது. ஒரு நேரம் ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணும்போது அதனுடைய பொருட்கள் எல்லாம் நம்ம வெளியில் வச்சிட வேண்டியதான். நமக்கு தேவையான பொருட்களை எடுத்து ஓப்பன் பண்ணி உள்ளாடி வச்சிடணும். அடிக்கடி ஓப்பன் பண்ணினீங்கன்னா டோர் லூஸ் ஆயிரும். வாவ், பார்க்கவே நல்லா சூப்பராக இருக்குது, புது ஃப்ரிட்ஜு மாதிரி இருக்குது. அடிக்கடி இப்படி ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணினோம்னா கூலிங்கும் நல்லா இருக்கும், நம்ம வச்சுருக்கக்கூடிய பொருட்களும் கெட்டு போகாமல் இருக்கும். ஃப்ரிட்ஜில் எல்லா வீட்லேயும் ஸ்வீட் வைக்கிறது வழக்கம். இப்படி ஸ்வீட் இருந்தாலே பிள்ளைங்க ஓப்பன் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. ஃப்ரிட்ஜு வேலை க்ளீன் ஆகிட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இனி அடுத்த வேலை பார்க்கணும். ஃப்ரிட்ஜு வேலை முடிஞ்சு ஒரு ஆன்லைன் ஐட்டம்ஸ் வந்திருக்கு, அது என்னங்கிறத பார்க்கலாம். ஆர்டர் பண்ணி 1 வீக் ஆகுது, இப்போ தான் வந்திருக்குது. வாவ், இதுதான் தேங்காய் துருவல்னு சொல்லுவாங்க, கோகனட் கிரேட்டர். நான் இவ்வளோ நாளுமே வேறு ஒரு இதில் தான் தேங்காய் துருவிட்டு இருந்தேன். அதில் தேங்காய் துருவதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், நோம்பு டைமுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இது வாங்கினேன். உட்டிலேயே கீழே தடுப்பு கொடுத்துருக்கு, இதை இப்படி வச்சிட வேண்டியதான். உங்களுக்கு வசதிக்கு தக்கன எங்கே வேணாலும் இதை வச்சு தேங்காய் துருவலாம். உட்டுக்கு மேலேயே இந்த பிளேட்டை வச்சு இப்படி தேங்காய் துருவிட வேண்டியதான், ஈஸியாக தான் வருது. ஒரு தேங்காயையும் குயிக்காக திருவிட்டேன். இதை ஒரு பாக்ஸில் அடித்து ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிடலாம், தேவைக்கு எடுத்துக்கிட வேண்டியதான். இது அமேசானில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கினது. இது ஈஸி மெத்தடில் தான் இருக்குது, நம்முடைய சிஸ்டர்ஸுக்கு தேவைன்னா வாங்கிக்கலாம். இதனுடைய லிங்க் கொடுக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கிடுங்க. இது பாலக்கீரை, பருப்பில் போட்டு இது சமையல் பண்ணக்கூடியது, நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும், இது ஹெல்த்தும் கூட. ஒரு மூடு பாலக்கீரை தான் நிற்கிது. இதில் வித்து வரணும் அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்கேன், வித்து வரட்டும். அதனுடைய வித்து வந்துன்னா அதிகமாக போட்டுக்கலாம். ரோஜாப்பூ கம்பு வச்சுருந்தேன், இதில் மொட்டு வந்திருக்கு. இதை ஒரு பெரிய தொட்டியில் வச்சோம்னா நல்லாவே மொட்டு வரும். இந்த செடி பைத்தங்கான்னு சொல்லுவாங்க, இதில் காய் பிடிச்சின்னா அதிகமாக பிடிக்கும். இது பொரியல் பண்ணக்கூடிய காய். இந்த பைத்தங்காய் பீன்ஸ் மாதிரி நீள நீளமாக இருக்கும், காய் வரட்டும். தினம் காலையிலே மாலையிலேயும் தண்ணீர் ஊற்றினா தான் நல்லா வரும். நோன்பு திறக்கும் டைம் வந்துட்டுது. மாதுளம்பழம் இருக்குது, இதில் ஒரு ஜூஸ் போட்டுடலாம். மாதுளம்பழம் உதிர்த்து எடுக்கணும்னா அதிகம் பேருக்கு பிடிக்காது, நான் குயிக்காக இந்த மெத்தடில் உதிர்த்து எடுத்துருவேன், குயிக்காக வந்துடும். மாதுளை முத்துக்கள் வந்துட்டுது, பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. இதை ஒரு ஜூஸ் அடிச்சிடலாம் மிக்ஸி ஜாரில். இதை எல்லாத்தையும் வைக்க போகிறேன். இது கூட கொஞ்சமாக பால் ஊற்றி அடிச்சுக்கலாம். பால் ஊற்றுனிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், சீனி போடணும்னு அவசியம் இல்லை. ஜூஸ் நல்லா திக்காக இருக்கட்டும்னு அதிகமாக பால் ஊற்றாமல் ஜூஸ் ரெடி பண்ணி எடுத்துட்டேன். இந்த ஜூஸ் நல்லா டேஸ்ட்டாக இருக்கிறதுக்கு ஒரு பிஞ்சு உப்பு வைக்கலாம். இப்போது அதிகம் பேருக்கு விஷமாக தெரிவது சீனி, அந்த சீனியை கம்மி பண்ணிவிட்டு இப்படி ஜூஸ் ரெடி பண்ணுங்கள். இந்த மெத்தடில் மாதுளம்பழம் ஜூஸ் ரெடி பண்ணி பாருங்கள், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நோன்பு திறக்கிறதுக்கு ஜூஸ் ரெடி பண்ணியாச்சு, ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணியாச்சு. இஃப்தார் டைம் நெருங்கிட்டு கடையில் இருந்து தான் உளுந்த வடை வாங்கி வச்சுருக்கேன். அல்ஹம்துலில்லா, ஃபஸ்ட்டு நோன்புக்கு ஃப்ரூட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி நோன்பு திறக்கவும் டைம் ஆகிட்டு. நோன்பு திறந்ததும் தராவீஹ் தொழுகைக்கு பள்ளிக்கு போகணும். இது எங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள பள்ளி. மாசாலா சூப்பராக இருக்குல்ல, இந்த ரமலானை தொழுகை நோன்பு தராவீஹ் இப்படி நல்ல அமல்கள் செய்து இந்த ரமலானை சிறப்புடன் கிடைக்க எல்லாம் வல்ல அல்லாஹ்விடம் துவா செய்யலாம். வீடியோ பார்த்ததும் கமெண்ட்ஸ் பண்ண மறக்காதீங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.